தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற விமர்சனம், இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஹிப்ஹாப் ஆதியின் தயாரிப்பு, இயக்கம், நடிப்பு, பாடல்கள், இசை, இது எல்லாத்துலேயும் அவரே இறங்கி பண்ணியிருக்கிறாரு. அந்த படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன படம், என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி உலகப் போர். இவர் முடிவு பண்ணிட்டார் கடைசி உலகப் போர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிஎம் அவருக்கு பினாமியாக நம்ம நட்டி நடராஜ் உறவு, அவருக்கு ஒரு மகள் சிஎம்க்கு. அந்த மகள் எதிர்பாராத விதமாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு காட்டு பகுதியில் ஆதியோட ஹெல்ப்போட உயிர் பிழைக்கிறாரு. அதுலேருந்து ஆதி கூட க்ளோஸ் ஆகிடுறாரு. ஆதி அந்த பெண் மூலயமா இந்த நிர்வாகத்துக்குள்ளார வரப்போகிறாரோ, ஓ சிஎம்மாவோ இப்படி கூட ஒரு வழி இருக்கோ. அதான் நம்ம ஹீரோக்கள் எல்லாருக்குமே எம்ஜிஆர் வேஷம் போடணும், சிஎம் ஆகணுங்கிறது என்னமா இருக்கும் இல்லையா. அதுக்கு வந்து நேரடியாக அவங்க எம்ஜிஆர் வேஷம் போடுவாங்க, இல்லை சிஎம் கேரக்டரில் நடிச்சிருவாங்க, எம்எல்ஏ எம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மினிஸ்டர் சிஎம்ட்டு. ஆனால் ஆதி எடுத்த ரூட்டு சிஎம்மோட மகளை காதலிச்சா சிஎம் ஆகிடலாமோ அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுதாங்க இல்லை, வேற என்ன ஆகுறாரு. அதுதாங்க அந்த படத்தோட கதை. சிஎம் குடும்பத்தை கவர்ந்து பண்ணுறாரு, இன்னும் தமிழர்கள் பல பேரை காவந்து பண்ணுறாரு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு நாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளார படையெடுத்து, வேறு சைனா கொரியா மாதிரி கண்ட்ரிஸ் படையெடுத்து இந்தியாவை ஆக்குபை பண்ணி இந்தியாவுக்குள்ளார இருக்கிறவங்கெல்லாம் அவங்க கைக்குள்ளார போட்டு, இங்கே அதாவது கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் படையெடுத்து ஜமீன்தார் கையிலேயே ராஜ்யத்தை கொடுத்தாங்கல்ல, அந்தமாரி சிஎம் பிஎம் ஆக்குறாங்க, பிஎம் சிஎம் ஆக்குறாங்க. இப்போது ஆதி உள்ளே பூந்து இந்த கும்பலை என்ன பண்ணுறதுன்றத யோசிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு பக்கம் நட்டி ஒரு சாம்ராஜ்யத்தையே எழுப்பிடணும் அப்படின்னு இருக்காரு. அவரோட கனவுகள் தவிடுபொடி ஆகுது, அதுக்கு ஆதியும் ஒரு காரணமாக இருக்காரு. இவங்க எல்லாரோட கனவுகளையும் தவிடுபொடி ஆக்குது இந்த வெளிநாட்டு படையெடுப்பு. இதெல்லாம் என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காருங்க. அது கோயம்புத்தூர்காரரான ஆதிக்கு என்ன சென்னை மீது வஞ்சகமோ தெரியல, கோயம்புத்தூரில் தான் குண்டு வெடிக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு பீரியடில். தமிழ்நாட்டில் தீவிரவாதம் தலை தூக்கிய இடம் அப்படின்னு. ஆனால் சென்னையில் மவுண்ட் ரோட்டில் பார்க்குற இடத்துலலாம் குண்டு வைக்கிறாரு ஆதிக்கு. சென்னை மேலே அப்படி என்ன வன்மமோ, படம் முழுக்க வன்மம் தான். ஆமாங்க, ஃபஸ்ட் ஆஃப் அழகாக கதையை எடுத்துகிட்டு போகிறாரு. சைன் ஆஃபில் ஏதோ சொல்லுவார்னு பார்த்தா இந்த கதை அந்த கதை சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் போட்டு குழப்பி கடைசி உலக போகிற போராக்கி இருக்கிறார். அதுதான் உண்மை. ஏன்டா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே ஆதிக்கிட்ட அவர் இந்த ரெண்டு நான் உன்ன தொடர்ந்த நீ என்ன படர்ந்த அப்படின்ற அந்த மாதிரி பாட்டு, ஒரு ஜாலியாக ஒரு காலேஜ் பையனாக தாவி தாவி கூச்சிக்கிட்டு ரெண்டு பாட்டை போட்டு போவார்னு பாட்டா இந்த மாதிரி படம்லாம். இந்த கதையே புரியலைங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த லெவலில் இருந்தது. உண்மையாகவே ஆதி இவ்வளோ நாளும் சுந்தர் சிக்கு நல்ல நல்ல படமாக அவர் தயாரிப்பில் இவர் எடுத்து கொடுத்தாரு. அவர்கிட்ட டைரக்ஷன் ஆக்டிங் பாடல்களுக்குன்னு வாங்கின காசெல்லாம் இந்த ஒரு படத்தில் தயாரிப்பில் இறங்கி சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி தெரியுது. ஆதி இதன் பிறகாவது உஷாராகணும். முகஸ்துதிக்கனால பாராட்ட முடியும் இந்த படத்தை, பாராட்டிட்டு பாவம் அந்த பையனை இன்னும் பாழும் குழியில் தள்ளி விடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து ஆதி கூட அனாகா, நாசர் தான் சிஎம், நாசரோட பொண்ணு தான் அனகா, அவரோட நட்டி நடராஜ் இருக்கிறாரு. அவர் தான் இந்த அவர் ஒரு டைலாக், அந்த டைலாக்லாம் நல்லா இருந்தது ஓப்பனிங் சீனில். ஏய் பினாமியாக இருக்கிறத முட்டால் தான் கேவலமாக நினைப்பான், பினாமியாக இருக்கிறவன் தான் பின்னால் பெரிய ஆள் ஆவாங்கிற அந்த டைலாக்லாம் பிரமாதமாக இருந்தது. புத்திசாலி பினாமியாக இருக்க விரும்புவான்றது. அதேமாரி ஹரி சுத்தமன் மிலிட்ரி மேஜராக வர்றாரு, மிலிட்ரி மேஜர் உள்ளூர் போலீஸ் எல்லாம் கடைசியில் அங்கே மாட்டேங்குது. முனிஷ்காந்த் நிறைய பேர் இருக்காங்க படத்தில். ஆனால் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் ஆதியோட கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம் எல்லாம் இருந்தும் கடைசி உலக போர் போர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். இதுக்கு வந்து பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திகை என்னுடைய பார்வையில் 10.5 மதிப்பெண் தர்றேன். ஏதோ வித்தியாசமான அட்டம் ட்ரீப் பண்ணியிருக்கிறாங்க, அது பிள்ளையார் பிடிக்க ஆன கதையாக ஆகிப்போச்சு. நன்றி, வணக்கம்.